அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் உஷா சிதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் தொடர்ந்து நம்போ இனியவையின்றி பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் பெண்கள் பதிமூன்று இருந்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் எப்பயாவது ஒரு தடவை இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லுகோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் ஒயிட் டிஸ்சார்ஜ் இது ஏன் வந்துச்சு எதுக்காக இந்தந்த வயதினருக்கெல்லாம் வருது இதுக்கான காரணங்கள் என்ன அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளைப்படுதல்ங்கிறது முதல்ல ஒரு நோயா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நார்மலாக நம்ம கருப்பை வாய் சர்விக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ஏரியாவில் சின்ன சின்ன சுரபிகள் இருக்கும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இயற்கை ரசாயன பொருள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த சர்விக்ஸில் சுரபியிலிருந்து நமக்கு லிக்விட் டிஸ்சார்ஜ் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் தான் வெள்ளைன்னு சொல்லக்கூடிய மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் இது வந்து நார்மலாக இருக்கலாமானால் கண்டிப்பாக இருக்கும் ஓவிலேஷன் டைமில் இருக்கும் பீரியட்ஸ் முடிஞ்சவுன்னே இருக்கும் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் ஆனால் இதனுடைய அளவு கன்சிஸ்டன்சியில் மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் உங்களுடைய வெள்ளைப்படுதலை வச்சே நீங்கள் உங்களுடைய பீரியட் சைக்கிளில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் ஒன் வீக் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த நேரத்தில் வெள்ளைப்படுதல் இருக்கவே இருக்காது ரொம்ப மைல்டாக வேணால் இருக்கலாம் ஆனால் பீரியட்ஸ் முடிஞ்ச ஏழாவது நாள் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டிஸ்சார்ஜ் இருக்கும் அந்த டைமில் ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும் அடுத்து செகண்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஓவிலேஷனோட பீக்கில் நீங்கள் இருப்பீங்க அப்போ ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் அந்த டைமில் முதல் ஏழாவது நாள் இருந்தது பார்த்தீங்களா லைட்டாக அந்த மாதிரி இருபது மடங்கு அதிகமாக நம்மளோட ஓவிலேஷன் டைமில் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கிளியர் மில்கி ஒயிட்டாக இருக்கலாம் கிளியராக இருக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி வாட்ரியாக இருக்கும் அந்த டிஸ்சார்ஜோடைய லெவல் அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னால் ஈஸ்ட்ரோஜன் லெவல் ட்ராப் ஆகிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரைஸ் ஆகும்பொழுது கடைசியாக நான்காவது வாரம் சுத்தமாக கம்மியாகிட்டு லைட்டாக ஒரு டிஸ்சார்ஜ் மட்டும் ஸ்டிக்கியாக இருக்கும் அது முடிஞ்சால் நமக்கு பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்ப மாதம் ஃபுல்லாவே இந்த மாதிரி உங்களுக்கு வைட் டிஸ்சார்ஜோட பேட்டர்ன் இருக்கும் ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா வெள்ளைப்படுதல்னாவே ஒரு நோய் அது வந்து நமக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சோ இப்ப நான் சொன்ன மாதிரி மாதம் ஃபுல்லா நமக்கு எப்பயாவது ஒரு நேரத்துல இந்த வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு நார்மல் ஃபிசியாலஜி அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாம நோய் நிலையில் இந்த வெள்ளைப்படுதல் வருமானா சில நோய்களில் வரும் ஏதாவது வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம் அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிசிஓஎஸ் சம்மந்தமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த தைராய்ட் சம்மந்தமான ஹார்மோன் பிரச்சனையில் அவங்க உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால வெள்ளைப்படுதல் இருக்கும் சத்து குறைபாடு உடலில் வந்து ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது கால்சியம் கம்மியாக இருக்குது வைட்டல் மினரல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு தண்ணி மாதிரி நிறைய பேடு மாற்றுற அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஹஸ்பண்ட்க்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா லேடிஸ்க்கு வைட் டிஸ்சார்ஜ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள்னால வெள்ளைப்படுதல் இருக்கும் இதை நோய் நிலை தானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒன்று பேடு வைக்கிற அளவுக்கு பேண்டி லைனர் வைக்கிற அளவுக்கு ஃப்ளோ அதிகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம அதை கன்சிடர் பண்ணி டாக்டரை பார்க்கணும் அடுத்து அந்த வெள்ளைப்படுதலோடைய ஸ்மெல்லு சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபிஷ்ஷியாக மீனுடைய வாசனை மாதிரியோ இல்லை நமக்கு வந்து துர்நாற்றம் அடிக்கிற மாதிரியோ நமக்கு ஒரு ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா அந்த வெள்ளைப்படுதுனால இச்சிங் இருக்குது ஏதாவது பேர்னிங் சென்சேஷன்ஸ் நமக்கு வெஜைனாவை சுற்றி வருது அப்படின்னு சொன்னால் ஏதோ நோய் தொற்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து அதனுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குது கேடியாக இருக்குது சப்போஸ் சீஸ் மாதிரி சில பேருக்கு வரும் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நோய் நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து கலர் ரொம்ப எல்லோயிஷாக ரொம்ப க்ரீனிஷாக பச்சை கலர்லலாம் எல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு நோய் நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டாக்டரை அப்ரோச் பண்ணோம் அதை தாண்டி நார்மலாகவே எனக்கு எந்த ஸ்மெல்லும் இல்லை டாக்டர் ரொம்பவும் இல்லை எப்பயாவது ஒரு தடவை எனக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வெளில போகிற மாதிரி இருக்குது யூரின் போகும்பொழுதுலாம் போதும் ஆனால் ஸ்மெல்லெல்லாம் அடிக்கலை எந்த இச்சிங்லாம் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த வெள்ளைப்படுதலை எப்படி சரி பண்ணிக்க முடியும் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நமக்கு காய்கறி கடையில் கிடைக்கக்கூடிய வெள்ளை பூசணி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய பூசணி சாம்பல் பூசணின்னு சொல்லுவோம் நம்ம சாம்பார்ல எல்லாம் சேர்ப்போம் அந்த வெள்ளை பூசணிக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சேலட் மாதிரி சாப்பிடலாம் இல்லை என்னால் அவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சம் நிறைய போட்டு மிக்சியில் அரைச்சு ஃபில்டர் பண்ணாம அப்படியே செமி சாலிடாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஃபைபரோட சேர்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பிடலாம் இல்லைன்னா சித்த மருத்துவ கடைகளில் வெண்பூஷ்ணி லேகியம் வெண்பூஷ்ணி நெய்னு கிடைக்குது அதை நீங்கள் மருத்துவரோட அறிவுரையின் பேரில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பண்ணும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் இருந்தாலும் சரி அது குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்